இன்று அதிகாலை 1:30 அளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை தொடர்ச்சியாக மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 2வது செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்திக்குறிப்பில் இருக்கக்கூடிய முக்கிய சாராம்சங்கள் தொடர்பாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், தற்போது அந்த மருத்துவ குறிப்பில் இருக்கக்கூடிய தகவல் என்ன, விரிவாக சொல்லுங்க வேல்முருகன். தேவப்பிரியன், தொடர்ச்சியாக திமுக தொண்டர்களுக்கு நல்ல செய்தியாகவே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது காவிரி மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அறிக்கையில் கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலை தொடர்ந்து சீராக உள்ளதாக மருத்துவ அறிக்கையில் வந்து தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் டிஎம்கே பிரசிடென்ட் அண்ட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கலைஞர் டாக்டர் கருணாநிதி ஹெல்த் கண்டிஷன் கண்டினியூஸ் டு ரிமைன் த ஸ்டேபிள் வித் Cogent Actic Medical Support is continuously being the machinist and the treats of the panel expert doctors of the intensive care unit என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மருத்துவ குழு அவர்களை கண்காணித்து வருவதாகவும் அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அதே போல கொடுக்கக்கூடிய மருத்துவம் அவர் உடலை எந்த பாதிப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதை ஏற்கும் விதத்தில் இருப்பதாகவும் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதை போல தொண்டர்கள் நம்பிக்கையோடு இருக்கவும் அதே போல வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதனுடைய ஒரு கட்டமாக தற்போது மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை தற்போது தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது காவிரி மருத்துவமனை வெளியே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அனைவரும் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு கருணாநிதி அவர்களுடைய பெயரை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நேற்று வந்திருந்த அறிக்கையிலும் அவருடைய இரத்த அழுத்தம் அந்த குறைவு என்பது சீராக தொடர்ச்சியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது 2வது அறிக்கையாக தற்போது இந்த அறிக்கை 24 மணி நேரத்தில் வந்திருக்கிறது. இந்த அறிக்கையானது முன்பாகவே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியான அந்த கண்காணிப்புக்கு பிறகு தற்போது இந்த அறிக்கையானது வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு திமுக தொண்டர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி அளிப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் தற்போது மு க ஸ்டாலின் உட்பட கருணாநிதி அவர்களுடைய உறவினர்கள் மகன் அனைவருமே உள்ளே இருக்கிறார்கள். அழகிரி உள்ளே இருக்கிறார், அனைவரும் உள்ளே இருக்கிறார்கள். அதே போல அவருடைய கட்சியை சார்ந்த பலரும் உள்ளே இருக்கிறார்கள். முக்கிய பிரமுகர்கள் உள்ளே இருக்கிறார்கள். வைரமுத்து அவர்களும் உள்ளே இருக்கிறார். தொடர்ச்சியாக அவரோடு அரவணைப்பாக திமுக அவனுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதலாக தொடர்ச்சியாக அவர்களை சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த அறிக்கை என்பது ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பாக திமுக தொண்டர் மத்தியிலே பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக திமுக தலைவருடைய உடல்நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக செய்தி தொலைக்காட்சிகளை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ செய்தி குறிப்பின் அடிப்படையில் அவருடைய உடல்நிலை சீராக உள்ளது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்தடுத்த தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம் வேல்முருகன்.